வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட்ஸ் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக ஒன் மந்த் தான் இருக்குது மேபி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்குது ஸோ நமக்கு முன்னாடி சொல்லியிருந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்குமே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ எக்ஸாமும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸில் தான் சேஞ்சஸ் இருக்குது ஒரு ஏழே டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம எக்ஸாமும் கண்டிப்பாக நடக்கும் எக்ஸாம் சென்டர்ஸில் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ இந்த ஒன் மந்த்துக்குள்ளே கரெக்டாக சிலபஸ் கவர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் ஓரளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்ஜெ ஜென்ரலாக எல்லா சப்ஜெக்ட்லேருந்து எடுத்துருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுத்தது த ராக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மோல்டன் மேக்மா ஆர் கால்டு த ராக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மோல்டன் மேக்மா ஆர் கால்டு ஸோ மேக்மாவோட மோல்டன் கண்டிஷன்லேருந்து ஃபார்ம் ஆகிற ராக்ஸுக்கு பேர் என்ன Sedimentary rocks, igneous rock, metamorphic rock, or none of this. The rock uh, formed from the molten magma are called. So, answer is B. Igneous rock. The rock formed from the molten magma is called igneous rock. Next question Rocks formed due to alternation of virginal structure due to heat and excessive pressure are called. ராக்ஸ் ஃபார்ம்டு அல்டர் ஆஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ட்யூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆர் கால்ட் ஸோ ராக்ஸ் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் அல்டர்னேட் ஆகி ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆகிற ஃபார்ம் ஆகிற ஒரு ராக்கு பேர் என்ன செடிமெண்ட்ரி ராக் இக்னிசிஸ் ராக் மெட்டமாஃபிக் ராக் அண்ட் நன் ஆஃப் திஸ் ஸோ ராக்ஸ் ஃபார்ம்டு அல்டர்னேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ட்யூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர் இஸ் கால்ட்

ஆப்ஷன் சி வந்து லைட் ஆப்ஷன் டி ஹெவி ஸோ சாஃப்ட்டாக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா ஹார்டாக இருக்கணுமா ஹெவியாக இருக்கணுமா ஸோ ரீடைனிங் வாலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கணும் ஸோ ஸ்டோன்ஸ் யூஸ்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீட்டைனிங் வால் மஸ்டு பி ஹெவி ஸோ ரீடைனிங் வாலுங்கிறது எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மண் சரிவை வந்து தடுக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ரீடைனிங் வால் ஸோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோ ஸ்டோனை வச்சா அந்த இடத்துல மண் சரிவை வந்து தடுக்க முடியாது அதே மாதிரி சாஃப்ட் ஸ்டோன் லைட் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணாலும் அந்த ரீடைனிங் ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகி மண் வந்து சரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ ரீடைனிங் வாலில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் எப்போதுமே ஹெவி வெயிட்டடாக தான் இருக்கணும் ஸோ த ஸ்டோன்ஸ் யூஸ்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீட்டைனிங் வால்ஸ் மஸ்ட் பி ஹெவி next question the inverter of the term soil mechanics was the inventor of the term soil mechanics was kree dr kurl atrasagi legu and felinus the inverter of term soil mechanics so soil mechanics or the inverter here so option b dr kurl atrasagi

அடுத்த கொஸ்டின் டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்டு இஃப் த சாங்ஷன்ட் எஸ்டிமேட் எக்ஸிட் ஸோ எஸ்டிமேஷன்லேருந்து உள்ள கொஸ்டின் தான் டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்ட் இஃப் த சாங்ஷன்ட் எஸ்டிமேட் இஸ் எக்ஸிட் ஸோ ஒரு எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ எந்த கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரிவைஸ்டு எஸ்டிமேட் பண்ணுவோம் So, price level, எவ்வளோ exit ஆகணும்னு கேட்குறாங்க டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் So, ஃபோர் பர்சன்ட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ரிவைஸ்டு எஸ்டிமேட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா price லெவல் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு அதிகமாக ஆகும் ஆகும்போது தான் estimate எஸ்டிமேட் பண்ணணும் ஸோ டியூ change in price ப்ரைஸ் லெவல் revised ரிவைஸ்டு எஸ்டிமேட் இஸ் if இஃப் த estimate எஸ்டிமேட் இஸ் 5%. ஃபைவ் கொஸ்டி, அடுத்த

ஒயில் ஃபில்லிங் த டெண்டர் ஃபார் எனி ஒர்க் த கான்ட்ராக்டர் கன்சிடர்ஸ் ஒயில் ஃபில்லிங் த டெண்டர் ஃபார் எனி ஒர்க் த கான்ட்ராக்டர் கன்சிடர் ஒரு டெண்டர் வந்து ஃபில் பண்ணும்போது கான்ட்ராக்டர் என்னென்ன பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சைட் சர்வே அடுத்த பாயிண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் அண்ட் ஆல் தே பூ ஸோ ஒரு டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த சைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை கொண்டு போக முடியுமான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே லேபர்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ ஆன்சர் இஸ் டி ஆல் த எபு ஒயில் ஃபில்லிங் த டெண்டர் ஃபார் எனி ஒர்க் த கான்ட்ராக்டர் கன்சிடர்ஸ் சைட் சர்வே அவைலபிலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த எபு அடுத்த கொஸ்டின் ஷியர் ஷியஸ்டஸ் தியரி ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் த மெட்டீரியல் அட் எலாஸ்டிக் லிமிட் இஸ் நவுனஸ் ஷியர் ஷியஸ்டஸ் தியரி ஃபெயிலியர் ஃபார் மெட்டீரியல் அட் த எலாஸ்டிக் லிமிட் இஸ் நவுனஸ் கெஸ்ட் அண்ட் பிரகாஷ் தியரி எஸ்டி வேனர்ஸ் தியரி ரேங்கின் தியரி அண்ட் ஹேரிக் தியரி ஸோ இதுல ஷியஸ்டஸ் தியரி கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் தியரி ஸோ மேக்சிமம் ஷியஸ்டஸ் தேரிங்கிறது கெஸ்ட் அண்ட் ட்ரிக்காஸ் theory. ஸோ இதுதான் shear stress தேரிக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்க கேரிக் தேரிலாம் வந்து டோட்டல் ஸ்டெயின் எனர்ஜிக்கு வரக்கூடியது ஸோ கேரிக் theory வந்து டோட்டல் ஸ்டெயின் எனர்ஜி ஸோ இது மேக்சிமம் ப்ரின்சிபல் ஸ்டெயினுக்கு வரக்கூடியது தான் ரேங்கின் stress பிரின்சிபல் ஸ்டெஸ் தேரி நத்திங் பட் So, தேரி ஸோ இங்கே shear stress. So, ஸோ ஷியஸ்டஸ் நத்திங் பட் கெஸ்ட் அண்ட் ட்ரிக்காஸ் theory. ஸோ so, answer is ஏ At the question, maximum principal stress theory for the failure of the material at the elastic point is known as maximum principal stress theory. So principal stress theory nothing but ranking theory. So answer is C. At the question. The road foundation for modern highways construction was developed by. The road foundation for modern highways construction was developed by. ட்ரெசாகட் டெலிஃபோர்ட் மெக்கடம் டெலிஃபோர்ட் அண்ட் மெக்கடம் சிம்லிட்டன்சிலி ஸோ இப்போ பண்ணுற மாடர்ன் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் யார் டெவலப் பண்ணுறது ஸோ ட்ரெஸாகட் கன்ஸ்ட்ரக்ஷனா டெலிஃபோர்ட் ஆர் மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷனா ஆர் போத் கண்டிஷனாக ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் டெலிஃபோர்ட் அண்ட் மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன் போத் டெலிஃபோர்ட் அண்ட் மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த கொஸ்டின் காங்கிரீட் பேமெண்ட் இஸ் ப்ரொவைடட் இஃப் டெய்லி டிராஃபிக் பர் லேன் எக்ஸிட் காங்கிரீட் பேமெண்ட் இஸ் ப்ரொவைடட் இஃப் டெய்லி டிராஃபிக் பர் லேன் எக்ஸிட் ஸோ டெய்லி டிராஃபிக் எந்த ரேஞ்சில் இருக்கும்போது காங்கிரீட் பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் டன்ஸ் செவன் ஃபிஃப்டி டன்ஸ் தௌசண்ட் டென் அண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டென் ஸோ காங்கிரீட் பேமெண்ட் தௌசண்ட் டென் டெய்லி டிராஃபிக் இருக்கும்போது ப்ரொவைட் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ த காங்க்ரீட் பேமெண்ட் இஸ் ப்ரொவைடடட் இஃப் டெய்லி டிராஃபிக் பர் லேன் எக்ஸிட் தௌசண்ட் டென்ஸ் அடுத்த கொஸ்டின் வாட்டர் losses இன் வாட்டர் சப்ளை இஸ் assumed ஆஸ் as, வாட்டர் losses இன் வாட்டர் சப்ளை இஸ் assumed ஆஸ் as 5%, 7.5%, 10% and ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் அண்ட் supply பர்சன்ட் ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் வாட்டர் சப்ளை பண்ணும்போது வாட்டர் லாஸஸ் எவ்வளோ அஷ்யூம் பண்ணுவாங்க ஃபைவ் பர்சன்ட்டா செவன் பாயிண்ட் So ஒரு வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லாஸ் எப்போதுமே 15% பர்சன்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ புக் வேல்யூ வந்து எப்போதுமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ த வாட்டர் in இன் வாட்டர் சப்ளை இஸ் as ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ